श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदे रामानुज दया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमत् वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकं लक्ष्मीनाथ समारंभां नातयामन मध्यमां अस्मदाचार्य पर्यंतां वंदे गुरु परंपरां योनित्यमच्युत पदां भुजयुग्म रुक्म व्यामोगत सतितरान त्रिनायमेने अस्मद्गुरोर्भगवतो सदैक सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्बहुळाभिरामं श्रीमत्तदङ्ग्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च मगदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्ग्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्परांकुशमणिं प्रणतोऽस्मि नित्यं तरुच्चंदपोळिल तळुवे धारणियं तुयर्तीर तिरुच्चंदविरुत्तं शै तिरुमळिशै परन्वरुमोर् करुच्चंदुं कारहिलुं कमळ्कोंगुं मणनारुं तिरुच्चंदत्तुडन् मरुवे तिरुमळिशै वळंपतिये उलहुं मळिशैयुं उळ्ळुणर्ंदे தம்மில் புலவர் புகழ் கோலால் தூக்க உலகு தன்னை வைத்தெடுத்த பக்கத்தும் மானீர் மழிசையே வைத்தெடுத்த பக்கம் வலிது. ஸோ 14வது பாசுரம் நேத்தி அனுபவித்தோம். அதில் வந்து நீ வந்து திரியக்காக தோன்றினாலும், திரியக்னா ஒரு மேமல் அனிமல், அந்த மாதிரி தோன்றினாலும் உனது பெருமை பேசி முடியாது அப்படின்னு குருமாவதாரத்தை பற்றி ரொம்ப ஆச்சரியமாக அனுபவித்தார் ஆழ்வார். இந்த 15வது பாசுரத்தில் அடுத்து பார்க்கடலில் பள்ளி கொண்ட மூர்த்தியை பற்றி சொல்லி இனியராகிறார், அனுபவிக்கிறார், உகக்கிறார், அதை சொல்லி மகிழ்கிறார். ஏன்னா குருமாவதாரத்தை சொன்னதுமே அவருக்கு வந்து பார்க்கடல் ஞாபகம் வந்துடுது, பார்க்கடலில் பள்ளி கொண்ட க்ஷீராப்திநாதன் ஞாபகம் வந்துடுது. அதனால் இந்த 15வது பாசுரம், அங்கமாறும் வேதம் நான்கும் ஆகிய நின்று அவற்றுளே தங்குகின்ற தன்மையாய் தடங்கடல் பணத்தலை செங்க நாகனை கிடந்த செல்வம் மல்கு சீரினாய் சங்கவண்ண மன்னமேனி சாங்கபாணி அல்லையே. அங்கமாறும் வேதம் நான்கும் ஆகி நின்று, அங்கம் ஆறு, வேதத்துக்கு ஆறு அங்கம், வேத அங்கம் அப்படின்னு ஆறு அங்கம் இருக்கு, சிக்ஷை, வியாக்கரணம், சந்தஸ், நிருக்தம், ஜோதிஷம், கல்பம் அப்படின்னு ஆறு அங்கங்கள் வேதத்துக்கு இருக்கு. அந்த ஆறு அங்கங்களும் சிக்ஷை அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் இன் ரிசைட்டிங், எப்படி நம்ம பாட்டம் சொல்லணும், ப்ரொனன்சியேஷன், அந்த ஃபோனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாளே அது சிக்ஷை. அப்புறம் வியாக்கரணம், வியாக்கரணம்னா இலக்கணம், கிராமர். அதுக்கப்புறம் சந்தஸ், சந்தஸ்னா மீட்டர், அந்த மீட்டர். இப்போது விருத்தம், இப்போது ரொம்ப அழகாக இப்போது நம்ம இந்த திருவருத்தம், திருவாசிரியம் அப்படின்னு இல்லை வெண்பா அப்படின்னு இருக்கிற மீட்டர், தயாசதகத்தில் ஒவ்வொரு பத்தும் ஒவ்வொரு மீட்டர், ஒவ்வொரு சந்தஸ், அது மாதிரி சந்தஸ்னா மீட்டர். அதுக்கப்புறம் நிருக்தம், நிருக்தம்னா அந்த வாட் வைஸே எட்டிமாலாஜி அப்படின்னு அந்த அந்த வேர்ட்ஸ் வந்து எப்படி வருது அதுதான் நிருக்தம். அது வந்து அந்த அந்த எட்டிமாலாஜி, எப்படி இந்த வேர்டு ஏன் அப்படி யூஸ் பண்ணுறா, அதோட மீனிங் என்ன, அந்த மீனிங்கோட அதனுடைய ஸ்பிளிட் பண்ணால் எப்படி வரும், அது நிருக்தம். அதுக்கப்புறம் ஜோதிஷம், ஜோதிஷம்னா ஆஸ்ட்ரானமி, அது நமக்கு தெரியும் ஜோதிஷ சாஸ்திரம் அது. அதுக்கப்புறம் கல்பம், கல்பங்கிறது ரிச்சுவல்ஸ், இந்த இந்த வந்து எப்படி இந்த ரிச்சுவலை எப்படி செய்யணும், இந்த யாகம் எப்படி செய்யணும், இந்த ஆராதனம் எப்படி பண்ண, இதெல்லாம் ரிச்சுவல், சந்தியாவந்தனம் எப்படி பண்ணணும், இதெல்லாம் ரிச்சுவல். ஸோ இந்த கல்பம், ஸோ ஆறு அங்கம் வேதாங்கம், சிக்ஷை, வியாக்கரணம், சந்தஸ், நிருக்தம், ஜோதிஷம், கல்பம். ஸோ இந்த ஆறுமே வேத அங்கம்னு சொல்லுவான். இதை வந்து பாணினிய சிக்ஷா அப்படிங்கிறவர் ரெண்டு ஸ்லோகத்தால் சொல்லியிருக்காராம் இதை, இது எப்படி அப்படின்ட்டு. அதில் வந்து
இந்த இந்த வேத புருஷன் அப்படின்றதா அவருடைய அங்கங்கள் இந்த ஆறு வேத அங்கங்கள். அதாவது சந்தஸ் அப்படிங்கிறது அவர் அந்த வேத புருஷனுடைய ரெண்டு கால், கல்பசாஸ்திரங்கிறது ரெண்டு கை, ஜோதிஷங்கிறது ரெண்டு கண், நிருக்தங்கிறது ரெண்டு காது, சிக்ஷைங்கிறது அவருடைய நோஸ் மூக்கு, அப்புறம் வியாக்கரணங்கிறது அவருடைய வாய். ஸோ இந்த மாதிரி அதில் அந்த பாணினிய சிக்ஷாவில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி முண்டக உபநிஷத்துலேயும் இந்த ஆறு வேத அங்கங்களை பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இந்த வேத அங்கம் சிக்ஷை முதலிய ஆறு வேதங்க அங்கங்கள் என்ன, நான்கு வேதம் அங்கம் ஆறு வேத நான்கும் ஆகி நின்றவற்றுள் அவற்றுள்ளே நான்கு வேதம், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் அப்படின்னு நான்கு வேதங்கள். அந்த நான்கு வேதங்கள் என்னென்ன அப்படின்னு தெரிவிக்கிறார். அந்த மாதிரி என்ன வேத அங்கங்கள் என்ன, இவைகளாக ஆகி நின்று இவைகளாக தோன்றி அவற்றுள் அவற்றின் பொருளாக இருப்பவனே அவற்றுள் தங்குகின்ற தன்மையாய். ஸோ அங்கமாறும் வேதம் நான்கும் ஆகி நின்று அவற்றுளே தங்குகின்ற தன்மையாய், அந்த வேத அங்கங்களிலும் வேத வேதங்களிலும் தோன்றி அவற்றின் பொருளாக இருப்பவனே அல்லது அவற்றாலே அறிவிக்கப்பட வேண்டியவனே, அவற்றால் தெரிவிக்கப்பட வேண்டியவனே, அவற்றாலே அறியப்பட வேண்டியவனே, ஸோ அவற்றுளே தங்குகின்ற தன்மையாய் அந்த வேதத்தின் உள்ளே பொருளாய் நிற்கிறாய். ஸோ அந்த மாதிரி இப்போ சுவாமி தேசிகனும் திரு உரையாய் தாம் பொருளாய் நிற்பார் வந்தார் அப்படின்னு, திரு உரையாய் தாம் பொருளாய், அவர் வந்து உரைனா அவர் வந்து வேர்ட்ஸ் அப்படின்னா இவர் வந்து பொருள், ஸ்ரீ மகாலட்சுமி வேர்ட்ஸ்னால் இவர் வந்து பொருள் நாராயணன். ஸோ இந்த மாதிரி ஆறு வேதம் நான்கு வேதம் ஆகி நின்று அவற்றுளே தங்குகின்ற தன்மையாய், தடங்கடல் பணத்தலை, தடம் கடல் விசாலமான பார்க்கடல், ரொம்ப அழகான வெண்மையான பார்க்கடல், அதிலே பணம் தலை செம்கண் நாகமனை கிடந்த, பணம் தலை அப்படின்னா அந்த பணம் அப்படின்னு சொல்லுவோம், பணம்ங்கிறது மணி இல்லை, பணம்னா அந்த படம், நாகம் வந்து அந்த தலை படம் எடுத்து ஆடும், அதுக்கு பேர் பணம்னு பேர், அந்த படங்களை அந்த படங்களை விரித்துள்ள தலை, அந்த தலைகளை உடைய செம்கண் சிவந்த கண்களை உடைய நாகமனை ஆதிசேஷனாகிய படுக்கை, அவ்வளவு அழகாக அந்த அந்த ஆதிசேஷன் அந்த படம் எடுத்து அந்த தலையை வச்சுட்டு சிவந்த கண்களாலே அந்த அவனை அந்த பெருமாளை பார்த்துண்டு தன்னுடைய அழகான படுக்கையை விரித்து அதிலே கிடந்த பள்ளி கொண்டவன் செல்வம் மல்கு சீரினாய். செல்வம்னா பெரிய பிராட்டியாம், செல்வம் திரு அப்படின்னாலே மகாலட்சுமி, திருவுக்கும் திருவாகிய செல்வன் பெருமாளுக்கு பேர் திருமங்கை ஆழ்வார் சொல்கிறார். ஸோ அந்த திரு அந்த செல்வம் அப்படின்னா பெரிய பிராட்டி, அதனால்தான் செல்வமல்கு செல்வநாரணன், செல்வநாரணன் என்ற இடத்தில் போல் இங்கும் செல்வம் அப்படின்னா பிராட்டியை கூறும். ஸோ செல்வம் மல்கு சீரினாய், பெரிய பிராட்டியாரால் நிறைவுற்ற கல்யாண குணங்களை உடையவனாய், பெரிய பிராட்டியாரால் இவனுடைய கிருபை வந்து பன்மடங்கு ஆயிடுது, இவருடைய காருண்யம் பல மடங்கு ஆயிடுது, இவருடைய வாத்சல்யம் பெரிய பிராட்டியால் இன்னும் அதிகமாயிடுது, அதனால் நிறைவுற்ற கல்யாண குணங்களை உடையவனே சங்கம் வண்ணம் அன்ன மேனி சாங்கபாணி அல்லையே, சங்கத்தின் நிறத்திற்கு ஒத்த திருமேனியை உடைய சாங்கபாணி அல்லவா நீ, சாங்கபாணி என்பவன் நீ அல்லவா, அதாவது சங்கம் வண்ணம் அன்னன், அதாவது சங்கம்னா சங்கு வெண்மை சங்கு அந்த காஞ்ச் ஷெல் அப்படின்னு சொல்லுவான், அந்த சங்கு அது எப்படி இருக்கும், வெண் ரொம்ப பளீர்னு வெண்மையாக இருக்கும், அழகாக இருக்கும், பியூராக இருக்கும், அந்த மாதிரி இருக்கிற மேனியை உடைய நாராயணன் அவன் சார்கபாணி அல்லவா, அவன் கையில் வில்லை வைத்திருக்கும் பகவான் அல்லவா அப்படின்னு தெரிவிக்கிறார், என்பவன் நீ அல்லையே நீ அல்லவா அப்படின்னு தெரிவிக்கிறார். ஸோ பரமபதத்திலே பல பல திவ்ய சூக்திகளாலே புகழப்படும் பெருமான் எங்கள் ஸ்ரீவைகுண்டத்தில், அங்கே வந்து வேதமெல்லாம் ஓதி பல்லாண்டு இசைத்து நித்திய சூரிகளும் முக்தாத்மாக்களும் எப்பவும் அனுபவித்து கொண்டிருக்கும் அந்த பரமபதநாதன், பிரம்மா இந்திரன் ருத்ரன் இந்த தேவர்கள் இவர்களெல்லாம் அங்கே வந்து பார்க்க முடியாது அவரை, அதனால் அவர்களுடைய சொற்பணியாற்றத்தக்கவாறு
அவர்களுக்கு அவர்கள் வேண்டும் பொழுது தரிசனம் கொடுப்பதற்காக, அவர்கள் வேண்டும்போது அவர்களுக்கு அவர்களுடைய குறைகளை தீர்ப்பதற்காக அங்கமாறு வேத நான்கு போன்ற சொற்களானான். முதல்ல அந்த வேத அங்கங்களானான், வேதம் நான்கு வேதங்களானான், அந்த சொற்களானான். அவர்களுக்கு வந்து அவர்களுடைய டியூட்டிஸ் எல்லாம் பண்ணுறதுக்காக, எஸ்ஓபி பண்ணதுக்காக இந்த மாதிரி பண்ணான். அவற்றால் சொல்லப்படும் சர்வ தேவதைகளுக்கும், அந்த வேத அங்கங்கள் சொல்லும் சர்வ தேவதைகளுக்கும் அவன் அந்தரியாமி ஸ்வரூபமானான். அந்தரியாமியாய் விஸ்வரூபியாயானான், எல்லா இடத்திலும் வியாபித்து கொண்டான். அவர்கள் அப்படியும் அவர்களுக்கு அந்த 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 ப்ரொசீஜரை கொடுத்து, அந்த கேப்பபிலிட்டியை கொடுத்து, தானே அவாக்குள்ளே உட்கார்ந்து அவளுடைய ஃபங்க்ஷன்லாம் பண்ணால் கூட அவர்களுக்கு குறை இருக்குது. எல்லாருக்கும், ஜீவாத்மா அத்தனை பேருக்கும் குறை. அவர்களுக்கும் தங்கள் குறைகளை விண்ணப்பிப்பதற்காக, அவர்களுக்கு தனக்கு கஷ்டம் வரும்போது விண்ணப்பிப்பதற்காக, அவர்களுடைய கர்மாக்களினால் அவர்களுக்கு ப்ராப்ளம் வரும்போது பிரார்த்திப்பதற்காக அவர்கள் அவர்களை பார்க்கும்படி, அவர்கள் பாங்காக அவர்கள் விண்ணப்பிப்பதற்கு ஏற்பதற்காக அவர்களுக்கு ஏற்ற திருவுருவை பார்க்கடலிலே பள்ளி கொண்டு அருளினார். அந்த பார்க்கடலே பிரம்மாதிகளை பாதிக்கும் பற்பல குரூர அசுர ராட்சசர்கள், பிரம்மன் ருத்ரன் இந்திரன் அவர்களெல்லாம் அவர்களை பாடுபடுத்துவதற்காக அசுர ராட்சசர்கள் அளவற்ற வரன்களை பெற்றவர்கள். இந்த இவாகிட்டையே தபஸ் பண்ணி, பிரம்மா ருத்ரன் இவாகிட்ட தபஸ் பண்ணி, இவாகிட்டேந்தே வரன் வாங்கி இவர்களையே அழிப்பதற்கு கிளம்பும் ராட்சசர்கள் அந்த அசுர ராட்சசர்கள். அவர்களெல்லாம் என்னுடைய பெருமாளுக்கு அவர் இவங்க இஷ்டத்துக்கு வரம் கொடுத்துட்டா, இவாளாரும் இவா இஷ்டம் கொடுத்து வரம் கொடுத்துட்டு என்னுடைய பெருமாளுக்கு அதனால் என்ன கஷ்டம் வருமோ, இவருக்கு என்ன ப்ராப்ளம் வருமோ, இவருக்கு என்ன தீங்கு வருமோ அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு உரகல் உரகல் உரகல்னு இந்த சிவந்த கண்களோடு பயந்து அந்த கோபத்தோடு எப்பவும் பார்த்துட்டே இருப்பாரான். யார்? ஆதிசேஷன். அதனால்தான் தடங்கடல் பணத்தலை செங்கன் நாகமனை கிடந்த, செங்கனாகனை கிடந்த பணத்தலை, தடங்கடல் பணத்தலை, அந்த அஞ்சு அந்த அஞ்சு தலைகளையோ இல்லை ஆயிரம் தலைகளையோ படமெடுத்து அந்த தீயை உமிழ்ந்த அந்த நாக்கில் சிவந்த கண்களோடு எப்பவும் பார்த்துட்டே இருப்பார். யாராவது வந்து தீங்கு பண்ணிங்கன்னா பாருங்கள் எங்கள் பெருமாள் அப்படின்னு கோபத்தோடு பார்த்துட்டுருக்கேன். அந்த ஆதிசேஷனின் அழகிய மிருதுவான உடல், அந்த உடலின் அந்த அணையிலே, அணைனா படுக்கை, அதிலே பெரிய பிராட்டியாரின் பகுமான பாத்திரனாகி, பெரிய பிராட்டியோட டார்லிங் ஆகி பெரும் சீர் பெற்று பொழுகிறான். அதனால் இன்னும் அவனுக்கு தேஜஸ், இன்னும் அவனுக்கு அழகு அப்படி இருக்குது. அப்படி சந்தோஷமாக ஒளிருகிறான். அந்த ஒளியில் அந்த ஒளிரும் தன்மை, அவன்தான் சார்ங்கபாணி, அவன்தான் பெருமான், அவன்தான் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு தெரிவிக்கிறார். ஸோ இந்த இடத்துல ரொம்ப அழகாக இவர் வந்து கரிய மேனியான பெருமாளை வந்து பார்க்கடலில் எப்படி சங்க வண்ண மேனின்னு, வெள்ளை மேனின்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஏன்னா எங்கும் பால் போல இருக்கிற பார்க்கடல், அந்த பார்க்கடலில் மேலே ஆதிசேஷன் வெள்ளையாக பட்டுருக்கான். இதுவும் வெள்ளை அதுவும் வெள்ளை, அந்த ரெண்டு வெள்ளையும் ரிஃப்ளெக்ட் ஆகி பெருமாள் மேலே அவரும் வெள்ளையாக தெரிகிறார். அது ஒன்று. ரெண்டாவது, கிருத்தயுகத்தில் அவர் வெண்மையான கலர் தான் எடுத்துட்டுருக்கார். கலியுகத்தில் தான் நேச்சுரல் கலர் கருப்பாக இருக்கு. அதனால் இது மேலே வரும், அவர் எந்தெந்த யுகத்தில் என்னென்ன கலர் அப்படின்னு திருமேஷி ஆழ்வாரே சொல்ல போகிறார். ஸோ இந்த இந்த ஒரு காரணத்தினாலும் அதனால் வெண்மையானவன், சங்கம் வண்ண வண்ணமேனி அப்படின்னு தெரிவிக்கிறார். இன்னொரு உத்தம சுவாமி வியாக்கியானம் என்னென்னா, சங்க வண்ணம் அன்னம், சங்க வண்ணமான வெண்மையான வண்ணமான அன்னம், ஹம்சாவதாரம் எடுக்கிறார், ஹம்சமாய் அவதரித்தவன், அது வெள்ளையாக தானே இருக்கும். ஏன்னா ஏன் இங்கே ஹம்சாவதாரம் சொல்கிறான்னா, வேதங்களை ஓதினது பிரமாண சித்தம், அங்கமாறும் வேதம் நான்கும் ஆகி அப்படின்னா வேதத்துக்காக தானே ஹம்சாவதாரம். அதனால் அந்த சங்க வண்ணம் அன்னம் மேனி, அதனால் வெண்மையான ஹம்சாவதாரம் தெரிவிக்கிறது. சார்ங்கபாணி, சார்ங்கபாணிங்கிறது ராமாவதாரத்தையும் தெரிவிக்கிறது, குடந்தையில் கிடந்த சார்ங்கபாணியையும் தெரிவிக்கிறது. ஏன்னா அவருக்கு ஒரு ஸ்பெஷல் அஃபெக்ஷன்,
லவ் ஃபார் ஷார்க் நம்ம ஷார்ங்கபாணி பெருமாள் குடந்தை கிடந்த எங்கோ. அதனால்தான் இந்த பார்க்கடலை பற்றியே குலசேகர ஆழ்வாரும் முகுந்த மாலையில் க்ஷீரசாகர தரங்கசேகரா சார தாரகித சாருமூர்த்தையே போகி போக சயனீய சாயினே மாதவாய மதுவித்விஷய நமக க்ஷீரசாகர தரங்கசீகரா சார தாரகித சாருமூர்த்தையே போகி போக சயனீய சாயினே மாதவாய மதுவித்விஷய நமக. இதில் வந்து திருப்பார்க்கடலில் அந்த வேவ்ஸ் அந்த வெண்மையான அலைகள் அந்த அலைகளோட துளிகள் அப்படி பெருமாள் மேலே பட்டு 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 அந்த பார்க்கடலில் இருக்கிறது அந்த பாலி துளிகள் அவர் மேலே அழகான திருமேனி. அந்த திருமேனி வந்து திரு அழகான வெண்மையான ஆதிசேஷம் திருவனம் தாழ்வான். அந்த திருப்பள்ளி மெத்தையில் யோக நித்திரை செய்துருக்கும் போது அது மேலே இருக்கிற அந்த திருமேனியில் இருக்கிற அந்த வெண்மையான பால் துளிகள் ஒரு நீலமேக நீளமான அந்த கிளவுட்ஸ் இருக்கேன் இந்த வானம் அந்த வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் மாதிரி இருக்கான் அந்த பால் துளிகள் அவ்வளவு அழகாக அனுபவிக்கிறார் குலசேகர ஆழ்வார். இதையும் இங்கே அனுசந்தானம் பண்ணுறது நல்லது அப்படின்னு உத்தமூர் சுவாமி தெரிவிக்கிறார். ஸோ இவ்வளவு அழகாக இந்த பார்க்கடலை வேறு எந்த ஆழ்வாரும் தெரிவிக்கலை ரொம்ப அழகாக. அதையும் அதை வேதம் 4-6 வேத அங்கம் அத்துடன் சேர்த்து ஹம்சாவதாரத்தையும் தெரிவித்து ஷார்ங்கபாணியையும் விவரித்து ரொம்ப ஆச்சரியமாக ஆழ்வார் அருளி செய்தது நம்ம பாக்கியம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ. தன்யோஸ்மி.